வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் மாவு எடுத்திருக்கோமோ அதே டம்ளரில் சர்க்கரை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளர் அளவுக்கு 1/2 டம்ளர் நெய்யும் ஆயிலும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் ஒரு தட்டில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் இல்லை நெய் எதையோ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சிடணும். ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கடலை மாவை கொஞ்சம் வறுத்துடலாம். ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவை வந்து ஒரு 5 நிமிஷம் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். அஞ்சு நிமிஷம் ஆச்சு, மாவு நல்லா வறுத்து வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாகு காய்ச்சிடலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நல்ல கம்பிப்பதம் வரணும், சர்க்கரை முதல்ல நல்லா கரையட்டும். நம்ம வறுத்து வச்சுக்கிற மாவில் 2 கரண்டி நெய் ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பொரிச்சிட்ருக்குது. இது நல்லா 1 கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நம்ம கிளறிட்டுருக்கலாம். கம்பி பதம் நல்லா வந்துருச்சு. கம்பி பதம் வரும்போது இப்படி நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தா கரையாமல் கட்டியாக இருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு அதில் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு கரண்டி நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிடலாம். ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். கை எடுக்காமல் எண்ணெய் நெய்யை ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்து நெய் வெண்ணெய் எண்ணெய் எல்லாமே தெளிவாகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். நெய் தெளி வச்சுருக்க தட்டில் கொட்டிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்லைஸ் போடலாம். ஆரட்டும் ஒரு 5 நிமிஷம் கழித்து சூடு லேசாக ஆறினதும் நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சிடலாம். பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம தட்டை திருப்பி போட்டு ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.